ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ரிவ்யூஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தான் இந்த ஃபவுண்டர் மூவி. இது ஒரு மோட்டிவேஷன் மூவி மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஸ்பிரேஷன் மூவின்னு சொல்லுவாங்க. நம்மள சில பேர் லைஃப்பில் 30 வயசாகியும் நல்ல வேலை கிடைக்கல, 40 வயசாகியும் வீடு கட்ட முடியல, நமக்கு வயசாகி போகுதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த படம் பாருங்கள். இந்த படம் சாதிக்க ஏஜ் ஒரு விஷயம்னு புரிய வைக்கும். இந்த படம் 2017 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஒரு சாதாரணமான சேல்ஸ்மேன் எப்படி மெக்டோனல்ஸ்க்கே ஓனர் ஆகிறாரு, அதான் இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி. இந்த கதை 1954 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ரேகாக்கு ஒரு சாதாரணமான சேல்ஸ்மேன், அவர் மில் ஷேக் மிக்சர் மிஷினை சேல் பண்ணிட்டு வர்றாரு. இவர் லைஃப் ரொம்ப சிம்பிள் தாங்க, சாதாரணமான மிடில் கிளாஸ் ஃபேமிலி போல். இவர் நிறைய ஹோட்டல் விசிட் பண்ணி இவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணிட்டு வர்றாரு. அப்போது அங்குள்ள ஹோட்டலில் ஃபுட் குவாலிட்டியும் ஃபுட்டை சர்வ் பண்ணுற டைமையும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அங்குள்ள மக்களும் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு நாள் இவர் கஸ்டமர் பிளேஸ் விசிட் பண்ண போகிறாரு, அந்த இடம் தான் மெக்டோனல்ட்ஸ். அந்த பிளேஸில் நிறைய மக்கள் க்யூவில் நின்று ஃபுட்டை வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. ஆர்டர் பண்ணி 2 மினிட்ஸ்லேயே ஃபுட்டும் கையில் இருக்கும். இதை பார்த்த ரேகாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிறாரு, எப்படி இவங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும்னு யோசிக்கிறாரு. அந்த மெக்டோனல்ட்ஸ் கடைக்கு பார்த்தீங்கன்னா 2 ஓனரு மிக் அண்ட் டிக், அவங்க ஃபேமிலி நேம் தான் மெக்டோனல்ட்ஸ். மிக் அண்ட் டிக் அந்த கடையில் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுதான் ஸ்பீடி சிஸ்டம். இதை பார்த்த ரேகாவுக்கு நானும் உங்களோட ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் இவங்க இவரை ஹெட் ஃப்ரான்ச்சைஸாக அக்ரிமெண்ட் போட்டு ஜாயின் பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸ்க்காக இவர் வீட்டையே அடமானம் வச்சு லோன் வாங்குறாரு. செகண்ட் ஹாஃபில் வர ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டு போகிறாங்கன்னு காட்டுவாங்க. இந்த படத்தோட டைரக்டர் ஜான் லீ, இது 6வது படம். படத்தோட ஸ்க்ரீன் பிளே ராபர்ட் சீகல் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃபில் அதுக்கேற்ற மாதிரி சீன்ஸ்லாம் வச்சு நல்லா கொண்டு போவார். பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படத்தோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 24.1 மில்லியன் டாலர்ஸ் எடுத்திருக்கு. இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, தோல்வியை கண்டு உட்காந்துடாதீங்க, அதை படுகட்டாக பார்த்து மேலே மிதிச்சுட்டு போய் உங்கள் கோலுக்கான அச்சீவ் பண்ணுற பாதையை பாருங்கள், அது சொல்ல வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching this video.